வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள பூதகூறு என்ற சிற்றூரைச் சேர்ந்தவர் ராமகிருஷ்ணய்யா பந்துலு, சுருக்கமாக பிஆர் பந்துலு. சென்னை தம்புச்செட்டி தெருவில் ஆரிய பாடசாலாவில் பயின்றவர். அங்கு மகாகவி பாரதியாரை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது பந்துலுவுக்கு. பின்னாளில் தேசபக்தி கூட்டும் சினிமாக்களை எடுக்க அவை தூண்டின. பள்ளிக்கூட ஆசிரியராக பணியாற்றியவர். நாடக ஆசை துரத்த பிறப்பையும் சாக்பீசையும் தூரம் எரிந்துவிட்டு ஒப்பனை உலகுக்குள் நுழைந்தார். சென்னை சௌந்தர்ய மகால், சம்ஹார நவுகா நாடகம், அதில் தினந்தோறும் பிஆர் பந்துவின் நடிப்பை பார்த்து பித்து பிடித்து நின்றார் ஒரு இளைஞர். அவரது மனதெல்லாம் மேடையிலேயே லயித்தது. சம்ஹார நவுகாவுக்கு நிரந்தர ரசிகராக மாறினார் அந்த இளைஞர். அவர் வி சி கணேசன். திண்டுக்கல்லில் சக்தி கிருஷ்ணசாமியின் தோழன் நாடகம். டி ஆர் மகாலிங்கத்துக்கு அப்போது மகுசு அதிகம். அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டால் வசூல் குவியும் என்கிற சூழல். அவரை நாடகம் பார்க்க அழைத்தார் சக்தி கிருஷ்ணசாமி. மகாலிங்கம் மறுத்துவிட்டார். டி ஆர் மகாலிங்கத்தின் நாடக பொறுப்பாளர் மற்றும் காரியதர்சியாக இருந்தவர் பி ஆர் பந்துலு. பந்துலு கிழித்த கோட்டை தாண்டாதவர். பந்துலு அவரை அரும்பாடுபட்டு வற்புறுத்தி திண்டுக்கலுக்கு அழைத்துச் சென்றார். தோழலில் நடித்த வி சி கணேசனின் நடிப்பு நடைவசன உச்சரிப்பின் பேராற்றலை கண்டு மெய்மறந்தார்கள் இருவரும். பந்துலு எடுத்துக் கொடுக்க வி சி கணேசனின் திறமை மகாலிங்கம் மெச்சு பேசினார். சம்ஹார நவுகா கன்னடத்தில் படமான போது மிகச் சுலபமாக சினிமாவுக்குள் முத்திரை பதித்தார் பந்துலு. நீண்டகால அவஸ்தைகளுக்கு பின் பராசக்தியில் எடுத்த எடுப்பிலேயே கணேசனும் உச்சிக்கு சென்றார். இருவரும் சினிமாவில் புகழ் பெற்றதும் தமிழில் கணேசனுக்காகவே பந்துலுவின் பத்மினி பிக்சர்ஸ் உருவானது. தோழன் நாடகத்தில் கணேசனின் நடிப்பை பார்த்தது முதல் அவரையே என் சொந்த பட ஹீரோவாக தொடர்ந்து நடிக்க வைக்க முடிவு செய்துவிட்டேன். பத்மினி பிக்சர்ஸின் முதல் படைப்பு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. ஏவிஎம்மின் வாழ்க்கையால் டி ஆர் ராமச்சந்திரனுக்கு பெரும்புகள் இருந்ததால் சிவாஜியை விட அவருக்கு அதிக சம்பளம் கொடுத்தேன். நான் எவ்வளவு கொடுத்தாலும் கணேசன் திருப்தியாக ஏற்றுக்கொள்வார். இவ்வளவு தந்தாக வேண்டும் என அவர் என்னிடம் ஒருபோதும் கண்டித்து கேட்டதே கிடையாது. தோழன் நாடகம் ஏற்படுத்திய வலுவான அன்பு அஸ்திவாரத்தின் நல்ல விளைவை செல்லுலாடியில் கட்டபொம்மன் பதிய காரணமானது. ராஜராஜ சோழன் போன்றோ அவரது மகன் ராஜேந்திர சோழன் மாதிரியோ வாழும் போதே வரலாறாகி உலக புகழ் பெற்ற தமிழ் சக்கரவர்த்தி அல்ல கட்டபொம்மு. விரிவிடித்த குரங்குக்கு ஒரு பொண்ணும் உண்டாகிவிட்டால் என்ன கதியாகுமோ அதே போல நான் பார்த்த கட்டபொம்மன் தெருக்கூத்து என்னை கலை தொழிலுக்கே இழுத்து வந்துவிட்டது என்று கூறியிருக்கிறார் சிவாஜி கணேசன். கல்கண்டு ஆசிரியர் தமிழ்வாணன் கட்டபொம்மன் குறித்து அவதூறாக பல கட்டுரைகளை தொடர்ந்து எழுதினார். ராவேயின் உதவியோடு டி கே எஸ் சகோதரர்கள் முதல் முழக்கம் என்ற பெயரில் கட்டபொம்முவின் கதையை நாடகமாக நடத்தினர். மிக குறுகிய காலம் சில ஊர்களில் மட்டும் முதல் முழக்கம் கேட்டது. எஸ் எஸ் வாசன் ஆனந்தகடனில் கட்டபொம்மனின் வாழ்க்கை தொடரை எழுதி வந்தார். ஜெமினியில் கட்டபொம்மனை சினிமாவாக தயாரிக்க ஆலோசனைகள் நடந்தன. அத்தகைய சூழ்நிலையில் சிவாஜி நாடக மன்றம் உதயமானது. அவர்களது முதல் படைப்பு வீரபாண்டிய கட்டபொம்மன். நாடகம் உருவாக 50,000 ரூபாய் செலவானது என்று கூறியிருக்கிறார் நடிகர் திலகம். கட்டபொம்மன் நாடக அரங்கேற்றம் தமிழறிஞர் மு வரதராசனார் தலைமையில் 1957 ஆகஸ்ட் 28 புதன்கிழமை சேலம் பொருட்காட்சியில் நடைபெற்றது. எடுத்த எடுப்பிலேயே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தொடர்ந்து 1961 வரையில் 100 முறைகளுக்கு மேல் நடைபெற்றது. அதன் மொத்த வசூல் கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாய்கள். அந்த தொகை தமிழ்நாட்டின் கல்விப்பணிக்காக ஏராளமான ஆரம்ப பாடசாலைகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நடிகர் திலகத்தால் நன்கொடையாக வழங்கப்பட்டது. மூவேந்தர்களில் முதல் மரியாதைக்குரிய நடிப்பு சக்கரவர்த்தி சிவாஜி கணேசன் சுமார் 2 டஜன் சினிமாக்களில் பல்வேறு புத்தம்புது மாறுபட்ட வேடங்களை இரவு பகலாக ஏற்று நடித்த நேரம் அது. தொடர்ந்து கட்டபொம்மனாகவும் மேடையில் முரசு கொட்டி தன்னை மிகவும் வருத்திக் கொண்டார். வசனம் பேசிக் கொண்டிருக்கும் போதே சில சமயம் வாயில் இருந்து ரத்தம் குபுக் குபுக்கென வந்து கொண்டே இருக்கும். அதையும் பொருட்படுத்தாமல் நடித்துக் கொண்டே இருப்பேன். கட்டபொம்மனாக என்னுள் இருந்து வரும் சத்தமானது அடி வயிற்றிலிருந்து வருகிறதா இல்லை இதயத்திலிருந்து வருகிறதா என்று எனக்கே தெரியாது. சில சமயம் நாடகம் முடிந்தவுடன் கூட ரத்தம் கக்குவேன். இது கட்டபொம்மன் நாடகத்தின் போது நடந்த சம்பவங்கள். ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கட்டபொம்மன் நாடகம் பார்க்க பந்துலுவை சிறப்பு விருந்தினராக சிவாஜி அழைத்தார். தன் துணைவன் சிங்கமுத்துவோடு கட்டபொம்மனை பார்த்து மிரண்டார் பந்துலு. நிஜ கட்டபொம்மனாகவே நடிகர் திலகம் கூடுவிட்டு கூடு வாய்ந்திருந்ததைக் கண்டு பரமசத்தின் உச்சிக்குச் சென்றார் பந்துலு.
மறுநாளே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் பத்மினி பிக்சர்ஸ் வழங்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் கேவா கலர் என்கிற முழுப்பக்க விளம்பரம் தினசரிவிலில் வெளியானது. தமிழ் திரையுலகம் பரபரப்பில் வாயை பிளந்தது. உடனடியாக 1957 நவம்பர் 10ஆம் தேதி வீரபாண்டிய கட்டபொம்மன் பட துவக்க விழா. ஜெமினி எஸ் எஸ் வாசன் மிக்க பெருந்தன்மையோடு பந்துலுவை பாராட்டி பேசினார். நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். கோல்டன் ஸ்டுடியோவில் வெற்றி வடிவேலினே என்ற பாடல் காட்சி முதன் முதலாக படமாக்கப்பட்டது. கட்டபொம்மனில் முதல் வசன காட்சியை படமாக்கிக் கொண்டிருந்தோம். ஏ கருணாநிதி வெள்ளைக்காரர்களிடம் எட்டப்பன் நம்மை காட்டிக் கொடுக்கிறான் என்பது மாதிரியாக டயலாக் சொல்வார். அதற்கு சிவாஜி, அமுதமும் விஷமும் ஒரே இடத்தில் தான் விளைகின்றது, கட்டபொம்மனும் எட்டப்பனும் ஒரே மண்ணில் தான் பிறந்தார்கள் என்று வசனம் பேசிவிட்டு போர் போர் என முழக்கமிடுவார். நடிகர் திலகத்தை கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, முதல் தேதி, சபாஸ்மீனா, தங்கமலை ரகசியம் போன்று பல வடங்களில் பார்த்து கூடவே இருந்து பழகியவன் நான். அதுவரையில் நான் பார்த்த சிவாஜி வேறு. கணேசன் உணர்ச்சிகரமாக வசனம் பேசி போர் முழக்கமிட்ட போது நான் ஆடிப்போய்விட்டேன். ஏ கருணாநிதி பிரளயம் வந்தது போல உணர்ந்தார். செட்டில் பரிபூரண அமைதி. நிஜமாகவே போர் முரசு ஒட்டி கோல்டன் ஸ்டுடியோவுக்குள்ளேயே சண்டை துவங்கிவிட்டது போன்ற பிரமை. அப்படி கூட ஒரு மனிதரால் நடிக்க முடியுமா? பந்துலு எப்போதும் தன்னுடைய படத்தின் ரிலீஸ் தேதியை முன்னமே அறிவித்து விடுவார். கட்டபொம்மனுக்கும் அப்படியே நடந்தது. ஆனால் இந்தியாவில் கலர் பிலிம் ஸ்டாக் இல்லை என்றார்கள். பந்துலு உடனே தனது பங்குதாரரான சித்ரா கிருஷ்ணசாமியை லண்டனுக்கு அனுப்பி கட்டபொம்மனுக்கு பிரிண்ட் போட்டு சொன்ன தேதியில் படத்தை வெளியிட்டார். முழுநூல கேவா கலரில் தயாரித்து டெக்னிக் கலராக ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற வாசகத்தை வீரபாண்டிய கட்டபொம்மன் பட ரிலீஸ் விளம்பரங்களில் காணலாம். பி ஆர் பந்துலு நேருக்கு நேர் நின்று பார்த்து மெய்சிலிர்த்த அனுபவம் இதோ. கட்டபொம்மு குதிரை மீது ஏறி வெள்ளையர்களை எதிர்பார்த்து சமர் புரியும் தன் வீரர்களுக்கு உற்சாகம் அளித்து உடன் போரிடும் காட்சியை படமாக்கிக் கொண்டிருந்தோம். ஒரு வெள்ளை குதிரை மீது நடிகர் திலகம் உட்கார்ந்திருந்தார். காட்சி தத்ரூபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையிலேயே சில வெடிகளை வெடிக்கச் செய்ய இருந்தோம். எனவே சண்டை நடக்கும் மையமான இடத்துக்கு போய்விடாதீர்கள், ரொம்ப ஆபத்து அது என்று அவரிடம் கூறினோம். என்ன காரணமோ தெரியவில்லை, சிவாஜி ஏறி வந்த குதிரை நிஜமாகவே நாலுகால் பாய்ச்சலில் ஓட ஆரம்பித்தது. அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்தார் கணேசன். அந்த சமயத்தில் துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் தான் தாமதம். குதிரை தலைகால் முறியாமல் நாங்கள் எங்கு போக வேண்டும் என்று எச்சரித்திருந்தோம் போது அங்கேயே சிவாஜியை கொண்டு போய் நிறுத்திவிட்டது. குருக்கு ஆபத்தான நிலையில் சிவாஜி சிக்கிக் கொண்டாரே என்று என் மனம் பட்ட வேதனையை சொல்லி முடியாது. எங்களால் அவரை பார்க்க முடியவில்லை. குதிரையில் இருந்து அவர் உருண்டு விழுந்து விட்டார் என்று நினைத்தோம். நானும் மற்றவர்களும் கணேசன் இருந்த இடத்தை நோக்கி ஓடினோம். மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க கைகால் எல்லாம் ரத்தம் வழிய வழிய ஷாட் நன்றாக வந்ததா என்று கேட்டார் நடிகர் திலகம். 2000 பேர்களுக்கு மேல் கலந்து கொள்ளும் காட்சி, என் ஒருவனால் ஷாட் வீணாகக்கூடாது, மறுபடியும் எடுப்பதென்றால் எவ்வளவு சிரமம் என்றார். கட்டபொம்மன் படத்துக்கு லண்டன் பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்டில் விசேஷ காட்சி நடைபெற்றது. அதில் அப்போதைய இந்திய தூதர் விஜயலட்சுமி பண்டிட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்.